சிம்பிளி தமிழ் பசங்க நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ். நம்ம லாஸ்ட் கரலகட்ட ஒர்க் அவுட் வீடியோவில் முதுகு கூன் பிரச்சனை உள்ளவங்க என்னென்ன சுற்றுகள் தொடர்ச்சியாக செஞ்சால் சரியாகன்றதை பார்த்தோம். அப்போ நேயர்கள் வந்து கமெண்ட்ஸில் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, கரலகட்ட செய்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன வார்ம் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி கரலகட்டை செய்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன வார்ம் அப் பண்ணலான்றதை பார்க்கலாம். கூடுதலாக ஒபிசிட்டி இஷ்யூஸ், அதாவது உடல் பருமன் பிரச்சனை உள்ளவங்க உடல் பருமனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறதுக்கான கரலை பயிற்சிகளை இன்றைக்கி செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கரலகட்டையோட வார்ம் அப்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வார்ம் அப் நம்பர் ஒன் இப்போ செஞ்சு காட்டுவாங்க. ஃபஸ்ட்டு காலை வந்து ஒரு அடி அகலம் எடுத்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த கையை வந்து பின்னாடி கட்டிக்கணும். கட்டிக்கிட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் டவுன் பண்ணணும். டவுன் பண்ணும்போது இந்த கையை தூக்கணும், தலைக்கல் நல்லா கீழே குனிஞ்சிருக்கணும். நல்லா பாருங்கள், கை இந்த மாதிரி லாக் ஆகிருக்கணும், தலை நல்லா குனிஞ்சிருக்கணும். அப்படியே பேக்கமா திருப்பி பேக்கில் பெண்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபுல்லாக பெண்ட் பண்ண தேவையில்ல, இந்த கையை மட்டும் உங்கள் பட்டு கீழே இறக்குங்க. ஓகேங்களா, அதுவே போதும். இந்த இடத்துல சில டைமில் நட்டோடைய சவுண்டு வரும், அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஆக்சுவலாக இங்கே எதனா டைட்னஸ் இருந்தால் அப்படி ஃப்ரீ ஆகும். ஓகேங்களா, இப்போது கையை வச்சுருங்க. சில பேருக்கு வந்து இந்த ஃப்ரெண்டில் பெண்ட் பண்ணும் போது கையை பின்னாடி கட்டிட்டு பெண்ட் பண்ணும் போது அது வராது. வராதவங்களுக்கு ஈஸியாக வர வைக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு துண்டை எடுத்துங்க. ஒரு துண்டை எடுத்துகிட்டு பின்னாடி பிடிச்சிங்க. பின்னாடி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இழுக்கும் போது உங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட் பெண் வந்து ரொம்ப ஈஸியாக வரும். வராதவங்க இந்த துண்டை வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி ஒரு 8 டைம்ஸ் பண்ணிக்கங்க. இப்போது வார்ம் அப் நம்பர் 2 எழுங்க. காலை ஒரு அடி அகலம் வச்சிங்க, இந்த கையை எடுத்து இடுப்பில் வச்சுங்க. பெண்ட் பண்ணுமா, சைட் பெண்ட். சைட் பெண்ட் பண்ணும்போது கையை நீட்டுங்க. முடியாதவங்க லைட் பெண்டு வச்சுக்கலாம், முடிகிறவங்க நல்லா தாராளமாக நீட்டணும். ஓகே, அப்படியே சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே சேஞ்ச். ஓகே நார்மல். இப்போ இந்த மாதிரி இதில் சைட் பெண்டில் ஒரு 8 கவுண்ட்ஸ் பண்ணிங்க. சைட் பெண்ட் முடித்ததுக்கப்புறம் அடுத்து ஃபுல்லாக வந்து ஹேண்டு உடைய வார்ம் அப் மட்டும்தான். ஷோல்டர் வார்ம் அப்பில் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹேண்ட் ஸ்ட்ரெச். இது செய்யும் போது நல்லா கவனம் வைங்க, இந்த கையை வந்து முட்டிக்கு மேலே தான் வைக்கணும், இங்கே வைக்கக்கூடாது. ஓகேங்களா, அழுத்திங்க. இப்போ சேஞ்ச் சேஞ்ச் சேஞ்ச். இந்த மாதிரி ஒரு 5 முறை செஞ்சிங்க. முடித்த வேணும் இப்போ அனது ஷோல்டர் ஸ்ட்ரெச். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி இது ஒரு 5 டைம்ஸ் செய்யுங்க. முடித்ததுக்கப்புறம் கையறிடுமா. இப்போ வந்து ஒன் ஹேண்ட் ரொட்டேஷன் ஃப்ரண்ட் பண்ணுங்கள். தென் ரிவர்ஸ். ஒரு 5 முறை ஃப்ரண்ட்டில் சுற்றினதுக்கப்புறம் ஒரு 5 முறை பின்பக்கமாக, அதுக்கப்புறம் கையை மாற்றி செய்யணும். இது ஒரு லிமிட்டான ஸ்பீடே பண்ணுங்கள், ஓவர் ஸ்பீடு வேண்டாம். ஓகே, இப்போது டபுள் ஹேண்ட் ஸ்விங், ரெண்டு கையுமே சேர்த்து ஃப்ரண்ட்டில் பண்ணுங்கள். இப்போ ரிவர்ஸ். ஓகே, இப்போது ஸ்விம்மிங் பண்ணுற மாதிரி ஹேண்ட் ரொட்டேஷன் பண்ணோம், இப்போ ஃப்ரண்ட்டில் பண்ணுவாங்க. அப்படியே இப்போ பேக்வேர்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரொட்டேஷன் கை ரெண்டையும் சேர்த்து வைங்க. சேர்த்து வைக்கும் போது இந்த க்ளோஸ் வந்து டைட்டாக வைக்கக்கூடாது, ரிலாக்ஸாக நார்மலாக வைக்கணும். வச்சு முதல்ல உங்களுக்குள்ளே இன்சைடாக ரொட்டேட் பண்ணி எடுத்து வந்துடணும். நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது நல்லா கவனிங்க, இந்த ரெண்டு இடமும் படணும். படுற மாதிரி வந்து தான் ரொட்டேட் பண்ணி எடுத்து வந்து ஜாயின் பண்ணிப்பணும். இந்த மாதிரி உள்ளே ஒரு 5 முறை பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ அவுட் சைடு, இப்போ அப்படியே கீழ் வழியாக வந்து மேல் வழியாக வரணும். இந்த மாதிரி ஒரு 5 முறை பண்ணிங்க. ஆக்சுவலாக இது ரிஸ்ட்டு எல்லாம் வந்து சேர்ந்து வந்துடும். இது ஓகே, இது முடித்ததுக்கப்புறம் நார்மலாக ஹெட் ரொட்டேஷன் ஒரு 4 டைம், ஒரு 4 டைம் லெஃப்ட் டு ரைட் அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட். சேஞ்ச். ஓகே, கடலக்கட்டை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி இந்தந்த வார்ம் அப் மட்டும் நீங்கள் செஞ்சிங்கன்னா போதும். மறக்காமல் வார்ம் அப் செஞ்சு அதுக்கப்புறம் கரலையோட சுற்றுகளை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வாங்க. அடுத்ததாக ஒபிசிட்டி இஷ்யூ, அதாவது உடல் பருமனை குறைக்கிறதுக்கான கரலை பயிற்சி என்னென்னவோ அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். அதோடைய முதல் பயிற்சி, இந்த பயிற்சியை வந்து நீங்கள் முன்கூட்டியே பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் வீடியோலே. இருந்தாலும் உடல் பருமனை குறைக்கிறதுக்கான பயிற்சிகளில் இதுவும் ஒன்று. இதை ஒரு தடவை நம்ம திருப்பி பார்த்துடலாம். கையில் கடிகார சுற்றில் அரை சுற்றுன்னு சொல்லுவாங்க. இந்த அரை சுற்று செய்யும்போது ஒரு 3 முறை ஒரு கையில் செஞ்சிங்கன்னா அடுத்து கையை மாற்றி ஒரு 3 முறை நீங்கள் செஞ்சிக்கணும். இதை செய்யும்போது நல்லா நெஞ்சை நிமித்தி செய்யுங்க. நீங்கள் ஒரு 300 சுற்றுகள் வரைக்கும் செய்யலாம். செஞ்சால் அந்த 300 சுற்றுகள் செஞ்சாலும் அதை வந்து 3 கையை மாற்றி செய்யுங்க.
அப்படி 300 சுற்றுகள் முடியலனா கூட பரவாயில்ல, கம்மியாக செஞ்சாலும் ஒரு கையில் 3 முறை தான் செய்யணும், அதுக்கு மேலே செய்யாதீங்க, கையை மாற்றி மாற்றி செய்யுங்க. இப்போது ரெண்டாவது சுற்று என்னன்றதை பார்க்கலாம். இந்த சுற்று முறையில் முதல்ல காலை நல்லா அகலப்படுத்திங்க, இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்திங்க, அகலப்படுத்திட்டு முதல்ல கடிகார சுற்று அரை சுற்று எப்படி சுற்றி ஆரம்பித்தோமோ அதேமாதிரி தொடங்கணும். தொடங்கும் போது உடம்பை திருப்பி பின்பக்கமும் அந்த கரலையை நீட்டி நம்ம எடுக்கணும். நல்லா கவனிங்க, எடுத்துகிட்டு போகும்போது மேல் உடம்பை எவ்வளோ திருப்பமையோ திருப்பி பாருங்கள், கரலை போகிற இடத்த சரியாக பாருங்கள், நல்லா உடம்பை திருப்பி திருப்பி. இதையும் ஒரு 3 முறை செஞ்சதுக்கப்புறம் அப்படியே கையை மாற்றி ஒரு 3 முறை இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ கவுண்ட் வேணால் பண்ணலாம். ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் இல்லை ஒரு 15 மினிட்ஸ் அதுக்கு மேலே தாண்டற அளவுக்கு பார்த்துக்காதீங்க, அதோட நிப்பாட்டிங்க. ஓகே, நிப்பாட்டு. இப்போது மூன்றாவது பயிற்சியை பார்க்கலாம். வாங்க, கரலை கட்டி இந்த கரலை வச்சேன். இந்த கரலை கட்டியை நீங்கள் நேராக கூட தூக்க தேவையில்ல, ஒரு அளவுக்கு முன்னாடி தூக்கி சைடாக விடணும். நீங்கள் எந்த கையில் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் செய்யும்போது எந்த அளவுக்கு உடம்பு மேல் உடலை திருப்ப முடியுமோ திருப்பி கரலை நீட்டுங்க, இன்னும் கொண்டு கொண்டு வாங்க. அப்படியே கையை மாச்சிங்க, நல்லா மேல் உடம்பு எந்த அளவுக்கு திருப்ப முடியுமோ திருப்பி செய்யுங்க. ஓகே, இப்போ செஞ்ச பயிற்சியை முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே போக போக ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இந்த பயிற்சியை கையை மாற்றி மாற்றி தொடர்ச்சியாக செய்யுங்க. ஸோ இதுக்கப்புறம் கரலக்கட்டை பயிற்சி செய்யும் போது எப்போவுமே வார்ம்அப் செஞ்சுட்டு கரலை பயிற்சியில் மேற்கொள்ளுங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த கரலை பயிற்சியை நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய செய்ய ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே உங்கள் உடல் பருமன் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். அதேமாரி கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இது முழுமையாக வந்து நீக்க ஆரம்பிக்கும். அதேமாரி இந்த பெல்லி ஃபேட்னு சொல்லுவாங்க, அந்த ஃபேட்டும் உங்களுக்கு ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 4 மாதம் வரைக்கும் பயிற்சி எடுத்திங்கன்னா அந்த பெல்லி ஃபேட்ன்றது முழுமையாக குறைஞ்சிரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிம்பிளி தமிழ் பசங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கீப் ப்ராக்டிசிங், வி வில் மீட் அகைன் ஆன் அனதர் வீடியோ. தேங்க்யூ.